நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் பார்வையில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட்டை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப கான்ட்ரவர்சியாகவே போயிட்டுருக்கு, ரொம்ப வருஷமாகவும் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, நீட்டை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதேமாரி தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயும் பார்த்தீங்கன்னா, இதேமாரி நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களிடையே நீட்டோட பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீட் வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவை இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் நீட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதுலேயே இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னா எம்பிபிஎஸ் போக போக இன்னுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த சூஸை நம்ம வந்து ஒழுங்காக பண்ணி பாஸ் ஆனால் தான் நம்ம இன்னும் போக போக நிறையா படிக்க. இப்போ நான்லாம் பிஎஸ்சி தான் படிக்கிறேன், ஆப்ரேஷன் ரெண்டு அனஸ்டேஷியா, பட் என்னாலே படிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேவைதான் நினைப்பேன். ஏன்னா நம்ம படிக்காமல் இருந்தால் போலி டாக்டர் எல்லாமே வருவாங்க, நம்ம படித்தா தானே அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீட் எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல செய்தி அது, பட் பசங்கள்லாம் அதில் பயப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து தேவை தான். ஏன்னா வந்து இப்போ நீட் இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக வந்து நம்ம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி நம்ம பண்ண முடியுது. நீட் எக்ஸாம்ன்றது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸில் எல்லா ஸ்கூல்ஸுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீட் வேணுங்க, நீட் இருக்கட்டும், நீட் காமன், எல்லாருக்கும் ஒரு காமன் இதுவாகிடும். மேபி அதை கொஞ்சம் நீ ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ணணும், நீட் எக்ஸாமினேஷன் இஸ் தேவை. நீட் பொறுத்தவரை அது நல்லது தான், எக்ஸாம் கொண்டு வந்தது நல்லது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் நிறைய போஸ்ட் அந்த நீட்டோட அந்த எம்பிபிஎஸ் சீட்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, எங்களோட டேலண்ட் வச்சு நாங்களே வந்துட்டோம், அதனால் நீட் நல்லது தான். நீட் கோச்சிங்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து நீட் எழுதி எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை. இல்லை, அது பாலிடிக்ஸ் விளையாடுதுன்றதை தாண்டி அதோட கட்டமைப்பை வந்து எல்லா இடத்துலையுமே அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டில் கிராமப்புறங்களில் இருக்கிற பசங்களெல்லாம் இதை ஓவர் கம் பண்ணி வர முடியுமான்றதெல்லாம் தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் இதுலேயும் எல்லா குழந்தைகளும் முன்னாடி வரணும், நிறைய குழந்தை நீட் எழுதி முன்னாடி வரணும்னு எதிர்பார்க்குறா. ஸோ கண்டிப்பாக வந்து படிப்பில் வந்து பாலிடிக்ஸ் வரக்கூடாது. ஆனால் இதனால் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்களே, அதனால் வந்து இதை இப்போதைக்கு இதை விட்டுட்டு அடுத்தது அவங்களோட படிப்புக்கான அடுத்த என்ன முயற்சி அது பார்க்கலாம். நீட் எழுதுகிற பசங்களுக்கு என்ன சொல்லணும்னா, டோன்ட் கோ பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் ஃபால்ஸ் மீடியா வாட் எவர் இஸ் தேர் கேம்பெயினிங். ப்ளீஸ் கோ பை யுவர் ஓன் இன்ட்யூஷன், ஒர்க் ஹார்ட், யூ வில் டெஃபினெட்லி கெட் சக்ஸஸ். எனக்கு தெரிஞ்சு நீட் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா அதில் நிறைய புக்ஸ் நம்ம படிக்கிறோம், என்சிஆர்டி படிக்கிறோம், சிபிஎஸ்சி புக்ஸ் படிக்கிறோம், ஸ்டேட் போர்ட் புக்ஸ் படிக்கிறோம், எல்லாமே படித்து நம்மளோட நாலேஜாக அதில் காட்டுறோம். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள அவேர்னஸ் மெயினாக கவர்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணால் இப்போவே நீட் அதை தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணாலும் ஓகே தான். நீட் இல்லாத பட்சத்தில் காசு இருக்கவங்க அட்மிஷன்ஸ் கிடச்சி, காசு இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காம இருந்துச்சு இல்லை ஸ்கூலில். இப்போ நீட் இருந்து காசு இருக்கவங்களும் சரி இல்லாதவங்க சரி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணால் தான் கிளியர் கிடைக்குது அப்படின்ற போது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து நீட் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பசங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிக்கிறது தான் மெயின், அதுக்காக தான் அரசாங்கம் எல்லாமே இருக்குது சரிங்களா. அதை எந்த அளவுக்கு ஈஸி பண்ண முடியுமோ அதை பண்ணுற வேலையை பார்க்குறத விட்டு, இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து அதை இன்னும் பிரச்சனையாவே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்றது தெரியல என்னன்றது. இப்போ எல்லாமே வந்து என்ன சார் காம்படிஷன் வேர்ல்ட் ஆயிடுச்சு, ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வராங்க. இப்போ என்னோட காலேஜ்லயுமே வந்து நீட் பண்ணா அதுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, அமௌண்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் அதை மேலே தூக்கி பார்க்குறான். இப்போ நீட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு, ஸோ இவளுக்கு நம்பி கோர்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் இந்த பொண்ணு நீட் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எனக்கு அட்மிஷன் போடும்போதே இவங்க நீட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கேட்டு தான் போட்டாங்க. கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ட்ரை பண்ணால் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாகிடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் ஈஸியாகிடும் கண்டிப்பாக. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தான் இருக்குது, இன்ஸ்டியூட்ஸ் தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே இன்ஸ்டியூட் வச்சு அஃபோர்டபுளான ஃபீஸ் ஃபீஸ் வச்சு அவங்க சொல்லி கொடுத்தா அதுவே நல்லா தான் இருக்கும். நீட் ஈஸி தான், அதில் கஷ்டம்னு சொல்கிறது இல்லை, படித்தா ஈஸி, எல்லாமே புரிஞ்சு படிக்கணும். மனப்பாடம் பண்ணி படித்தாலாம் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அவங்களை எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தினா, என்ன மாதிரி அவங்கள வர வைக்கலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணால் கண்டிப்பாக அவங்களால முடியும்னு தோணுது. இல்லை, அரசியலில் தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே கன்ஃபியூஷனே போயிட்டுருக்கு. அவங்க நீட் இருக்கலாமா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டு நாங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேர் ஆகிடுறோம்ப்பா, ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஃப்யூச்சர் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. சில பேர் வேணாம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆஃப் ஆகுது. ஸோ அதனால சொல்லிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேவைன்னு தான் சொல்வேன். ஏன்னா போலி டாக்டர்ஸ் வேணாம், உண்மையான டாக்டர்ஸ் இருக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் அரசாங்கம் பசங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணால் அது என்ன ஸ்டெப் எடுத்தால் பசங்க நல்லா படிப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்றத அரசாங்கம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம நீட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனு. அதுதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான், எப்படி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பாலிட்டிக்ஸ்லேருந்து வந்தாலும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து பாலிட்டிக்ஸ் இதுலேருந்து கொடுக்கணும்னு சொல்லி, இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஒன்றும் இல்லை, கரெக்ட் ஏதாவது இப்போ போன வாட்டி சொல்கிறாங்களா அது ரியலாக கரெக்ட் இது இருந்ததுன்னா பேப்பர் லீக் ஓட அதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது கரெக்ட் பண்ணணும். பட் நீட் இருக்கட்டும், நீட் இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருக்கும்.